அனைவருக்கும் வணக்கம். எஸ் தங்கவேலு வழங்கும் 7/5/2019 அன்று செவ்வாய் பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதை பற்றி சிறப்பு பலன். வணக்கம். இப்போ ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து செவ்வாய் வருகிறார். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராசியினுடைய காரகத்துவத்தை முதல்ல வந்து சொல்ல வேணும். நடனம், சங்கீத வாத்திய கச்சேரிகள், சிற்பம், ஆராய்ச்சி, விமான யாத்திரை. ரெண்டாவது வந்து நபும்சகர். நபும்சகர் என்றால் நாம் அடுத்தவங்களை குறைவாக பேசக்கூடாது, எனஃப் என்று சொல்லலாம். கடைவீதி, பயிறு, நிலக்கடலை, பருத்தி விதையில்லா பழங்கள், குங்குமப்பூ, கஸ்தூரி, வாசனை பொருட்கள், மஞ்சள் வெள்ளரி, காகிதம், பத்திரிகை எழுத்தாளர், பிரசுரம், ரயில் வாகனங்கள். இது வந்து மிதுன ராசியினுடைய காரகத்துவம். அப்புறம் ரெண்டாவது வந்து ராசி வந்து குடியிருக்கிறது. மிதுன ராசியினுடைய குடியிருப்பு வந்து வியாபார வீதி, முக்கிய வியாபார மையங்கள், ஊரின் நடுப்பகுதி, நந்தவனம், தோட்டம், சூதாடுமிடம், விளையாட்டு மைதானங்கள், காலி நிலம், பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், சிசு வளர்ப்பு சாலைகள், வாசக சாலைகள். இது வந்து ராசி வந்து அந்த இடத்துல குடியிருக்குதுன்னு அர்த்தம். ராசியினுடைய தொழில், செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை, தகவல் தொடர்புத்துறை, விண்வெளித்துறை, கல்வித்துறை, தொலைபேசித்துறை, புத்தகத் தொழில், கணிதத்துறை, கணக்கர், தணிக்கையாளர் போன்ற தொழில்கள், சட்டம் மற்றும் நீதித்துறை, ஆலோசனை வழங்கும் நிறுவனங்கள், நவீன பொறியியல் துறை, எழுத்துத்துறை, மேடை பேச்சு, ஜோதிடம், பலவிதமான வியாபாரம் செய்தல், தூதரகம் ஆகியவை ஆகும். அதே மாதிரி வந்து செவ்வாயினுடைய காரகத்துவத்தை பற்றி சொல்ல வேணும். கூட பிறந்த சகோதரர், பெண்களுக்கு கணவர், உடல் வலிமை, மன வலிமை, காவல்துறை, இராணுவம், வெட்டுக்காயம், தழும்பு, வீரம், அறுவை சிகிச்சை, பூமி, நிலம், ரத்தம், பல், எதிரிகள், கொம்பு, கூர்மையான ஆயுதங்கள், திருமணம், உலோகங்கள், சமையல், விவசாயம், பொறியியல் துறை, விளையாட்டுத்துறை, படுக்கையறை, அடுப்பு, மின்கருவிகள், கற்கள், தூண்கள், வீட்டு உத்தரம், பாறை, மலை, சுரங்கம், துப்பாக்கி குண்டு, கடினமான பொருட்கள், கத்தி, கத்திரிக்கோள், வேல், திரிசூலம், ஊசி, முள், அம்பு, முக்கோண வடிவம் ஆகியவை ஆகும். ராகுக்கு வந்து வாய், உதடு, காது, முஸ்லீம், கோபுரம், முட்டை வடிவம், அகலமான வீதி, வட்ட வடிவம், தகப்பன் வழிபாட்டன் அதாவது வந்து அப்பர், தலை, நிழல், மாயை, குடை, பாம்பின் தலை, களவு, மோடி வித்தை, கடத்தல், தொழில், வஞ்சகம், சூது, வேஷம், உலர்ந்த மரம், உலர்ந்த தோல், பிளாஸ்டிக், ரசாயனம், மருந்து, குடல், மலக்குடல், இருட்டு சக்கரம், விளையாட்டு மைதானம், மொட்டை மாடி, மரக்கிளை, ரப்பர் சேமிப்பு கிடங்கு, காப்பி கொட்டை, விதவை, லஞ்சம், விபத்து, வாயகன்ற பாத்திரம். இப்போ செவ்வாய்க்கு வந்து அதாவது வந்து கிரக வாசஸ்தலம் என்று சொல்ல வேண்டும். ஆயுதக்கூடம், கசாப்பு கடை, உலைக்கூடம், தச்சுப்பற்றை, கொல்லுப்பற்றை. ராகு வந்து பாம்பு பண்ணை, சுடுகாடு, இடுகாடு, சர்க்கஸ், கூடாரம், மசூதி, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. கிரகத்தினுடைய தாவரங்கள், செவ்வாய் வந்து வேல் கருவி, முள்ளுள்ள மரங்கள், செடிகள். ராகு வந்து கருவேல மரம், விஷ மூலிகைகள் ஆகும். இப்போ செவ்வாயினுடைய தானியங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள், துவரை, பாகைக்காய், முருங்கைக்காய், பீட்ரூட், கருப்பு கட்டி, சிவப்பு நிற பழங்கள். ராகு வந்து உளுந்து, கேழ்வரகு, பூசணிக்காய், முட்டைக்கோஸ், முட்டை, ஆட்டுக்கறி, பன்றிக்கறி, மாட்டுக்கறி, புகையிலை, மாம்பழம் ஆகியனவாகும். கிரகத்தினுடைய ஜாதி, செட்டியார், கம்மாளர், வடுகர், குயவர், வணிகர், சித்திரக்காரர், கல்தச்சம், தச்சர், கொல்லர், திராவிடர், ஆந்திர கொங்கனர், கேரளர், மிலேச்சர். ராகு கைகோளர், முகமதியர், இருளர், நீசர், புலையர், பாம்பாட்டி, பண்டாரம், கல்லர், அருந்ததியர், பறையர், மலைவாசிகள் என்று சொல்லப்படுகிறது. கிரகத்தினுடைய வஸ்துக்கள், பவளம், விளையாட்டுப் பொருட்கள், மண்பானை, அடுப்பு, மிளகாய், வத்தல், செம்பு முதலியனவாகும். அதே மாதிரி ராகுக்கு வந்து கோமேதகம், விஷம், கிழிந்த துணி, கருங்கல். வீட்டு உபயோகப் பொருளை வந்து எடுத்து வச்சு பேசும்போது ஊசி, அடுப்பு, சீப்பு, மாவு அரைக்கும் எந்திரம், மசாலா அரைக்கும் எந்திரம், கத்தி,
இஸ்திரி பெட்டி, மின்சார அடுப்பு, தோசைக்கல், அரிவாள், ஈட்டி, தீக்குச்சி ஆகியனவாகும். ராகு வந்து சாக்குப்பை, குடை, தொலைக்காட்சி பெட்டி, வானொலி பெட்டி, கணினி ஒளிப்பதிவு கருவிகள், ஒளிப்பதிவு கருவிகள், புகைப்படக் கருவிகள் என்று சொல்லப்படுகிறது. கிரகங்களுடைய அமைப்பிலே செவ்வாய், கழுகு, சேவல், வல்லூறு, பருத்து, காடை இறைச்சி, கோழி. அதே மாதிரி வந்து ராகு, ஆந்தை, சிட்டுக்குருவி. அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து தொழில், பூமி தொழில், அரசு உத்தியோகம், காவல்துறை, இராணுவம், விவசாயம், நெருப்பு, இரும்பு சம்பந்தமான தொழில், சமையல் கலை போன்ற தொழில், மின்துறை, உலைக்கூடத்தில் பணி செய்தல், தீயணைப்புத்துறை, சட்டிப்பானை செய்தல், செங்கல் சூளை வைத்தல், அறுவை சிகிச்சை, மருத்துவர், உலோகப் பொருட்கள் சம்பந்தமான தொழில், ஆயுதங்கள் செய்தல், கருவிகள் செய்தல், கல் உடைத்தல், கல் வியாபாரம் செய்தல் போன்றவை ஆகும். இப்போ ராகுக்கு வந்து தொழில், ரசாயன பொருட்கள், மின்னணுவியல் துறை, தொழுநோய், மருத்துவம், பாம்பு பண்ணை, பாம்பாட்டி, ஒற்றர் பணி, வெளிநாட்டு வர்த்தகம், போதைப் பொருட்கள் விற்பனை, விஷமருந்து விற்பனை, வெடிகுண்டு செய்தல், சிறைச்சாலையிலே பணி செய்தல், மாந்திரிகம், கள்ளக்கடத்தல், புலனாய்வுத்துறை, உளவுத்துறை, திருட்டுத் தொழில், வாகனங்கள் ஓட்டுதல், சினிமா தொழில், அடிமை தொழில், ஏமாற்றி பிழைத்தல், பழைய பொருட்கள் வியாபாரம், சட்டத்திற்கு புறமான தொழில்கள், ஏவல், பில்லி சூனியம் மற்றும் துஷ்டசக்தி பிரயோகம் செய்தல், விபசாரம் செய்தல் போன்றவை இந்த ராகுனுடைய ஒரு அமைப்பாகும். சரி, செவ்வாய்க்கு வந்து எந்த நாடு அப்படின்னு சொல்லும்போது ஆந்திரா, திராவிடம், சோளம், மலையாளம், கொங்கம், வித்திய பிரதேசம், விரடா, நர்மதா, சிந்து மகாநதி, பீமரா, சிப்ரந்தி, மேற்கு சோனா பகுதி, நர்மதா, பீமநதி பிரதேசம், உஜ்ஜயினி, கோதாவரி, கங்கை, சிந்து, கேரளா, தண்டகா, தபதி, சோமதி, மிலேச பகுதி. ராகு வந்து ஓகனா மற்றும் கின்னர பகுதிகள், கலிகாஸ் மிலேசர் பகுதிகள், குகைகள், மலப்பிரதேசங்கள் போன்ற ஒரு அமைப்பு ஆகும். இப்போ செவ்வாய் வந்து மாறுறதுனால ராகு வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அதில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வந்து மாறக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி நடக்கும், அதுக்கு வந்து ஒரு கோயில் குளம் போக்குவரத்து இந்த மாதிரி வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பில் நான் பேசிகிட்டு இருக்கேன். உலக நாடு, மிதுன ராசிக்கு வந்து பெல்ஜியம், வட அமெரிக்கா, வட ஆப்பிரிக்கா, வேல்ஸ், எகிப்து, கனடா, ஐக்கிய அமெரிக்காவாகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இந்தியாவில் உள்ள பிரதேசத்தை பொறுத்தமட்டில் நாகபுரம், விலாசபுரம், ராஜமகேந்திரம், விஜயநகரம், தென்காசி, ராஞ்சி, வீரபூமி, ஆந்திர, கோதாவரி, நதிக்கரை, மகாநதி, தீரம் போன்றவை ஆகும். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து மிதுன ராசிக்கு கடலூர் மாவட்டத்தின் கிழக்கு தெற்கு பகுதியில், அரியலூர் மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆகினவர் 7/5/2019 அன்று ரிஷபராசியிலே இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதிரி பெயர்ச்சி ஆகும்போது உங்களது மேஷராசியானார் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுப்பிரமணிய கடவுள், உங்களது ராசி ரிஷபமானால் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி ஆகும். அதே மாதிரி வந்து மிதுன ராசியே உங்களுக்கு வந்து ராசியாக இருந்தால் மகாவிஷ்ணு வந்து உங்கள் ராசிக்கு வந்து அதிதேவதை, ராசியான தேவதை. கடகம் பராசக்தி, சிம்ம ராசி வந்து பிரம்மன், கன்னி வந்து மகாலட்சுமி, துலாம் ராசி வந்து சரஸ்வதி, விருச்சிக ராசி வந்து ஐயப்பன், தனுசு ராசி வந்து பெருமாள், மகரம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி, கும்பம் ஸ்ரீ பரமேஸ்வரர், மீனம் வந்து அன்னவாகன தேவி. அதே மாதிரி வந்து மேஷராசிக்கு வந்து ராமேஸ்வரம், அதே மாதிரி ரிஷபராசிக்கு வந்து திருப்பதி, மிதுன ராசிக்கு வந்து பழனி, கடகராசிக்கு வந்து ராமேஸ்வரம், சிம்மராசிக்கு வந்து ஸ்ரீ வாஞ்சியம், அதே மாதிரி கன்னிராசிக்கு வந்து திருக்கழுக்குன்றம், துளாராசிக்கு வந்து திருத்தணி, விருச்சிக ராசிக்கு வந்து காஞ்சிபுரம், அதே மாதிரி தனுசு ராசிக்கு வந்து மாயவரம், மாயவரம் மயூரநாதர் கோயில், அதே மாதிரி வந்து ராஜராஜேஸ்வரி, மகரம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, சிதம்பரம், சிதம்பரம் கோயிலுக்கு வர போக வேண்டும், கும்பம் தேவிப்பட்டினம், மீனராசி வைத்தீஸ்வரன் கோயில், அன்னவாகன தேவி அப்படின்னு சொன்னால் வைத்தீஸ்வரன் கோயில் பண்ணுங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இப்போ செவ்வாய் ஜாதகத்துப்படி காலபுருஷன் லக்னாதிபதியாக இருக்கிறார், அவர் மூணாம் இடத்துக்கு வருகிறார். வந்து வந்து ராகு பகவானுடன்
சம்பந்தப்பட உள்ளார். சனி பகவானுடைய பார்வை, கேது பகவானுடைய பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே நீங்கள், அதாவது வந்து ஒரு வாகனத்திலேயோ அல்லது புதுசாக போய் நைட்டில் நேரம் கழிச்சு போகிறதோ, ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறதோ, விமானத்துக்கு போகிறதோ, இதெல்லாம் பார்த்து போகணும் வரணும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி வந்து பூகம்பம், ரெண்டாவது வந்து தீயினால் பயம், இதெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த நடக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது மெயின் வந்து, அதாவது வந்து அஷ்டத்துக்கு பாலகர்களை நீங்கள் வழங்கி கொள்வது நல்லது. அஷ்டத்துக்கு பாலகர்கள் என்றால் எந்த கோயிலிலே இருக்குது என்று கேட்க வேண்டாம். அதாவது இந்த மனசிலே வந்து எட்டுத்துக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் வந்து வழிபட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இதாகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்பு வந்து நீர், வாய் வந்து காற்று, தேய் வந்து நெருப்பு, பிருதி வந்து பூமி, ஆகாயம் வந்து வானம், ஆகிய ஐந்தும் பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. சூரிய பகவான், செவ்வாய் பகவான் தேயு, அதே சந்திர பகவான் நீர், புத பகவான் பூமி, குரு பகவான் வந்து ஆகாயம், சனி பகவான் வந்து வாயு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியினால், அதாவது வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் ராசிக்குடைய கோயில்கள், ராசிக்குடைய இது இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு ஒரு தடவை சென்று வந்து விடுவது நல்லது. இல்லை என்றால் நீங்கள் வந்து அதற்கு சமமான கோயில், அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து சிவபெருமானை போய் வழிபட்டு வர்றது, சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் நலம் பயக்கும். சிவபெருமான் கோயிலுக்கும் செல்ல வேண்டும், ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயிலுக்கும் செல்ல வேண்டும். அதாவது வந்து இந்த கோயிலுக்கு ஒரு முறை, அந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக சென்று வாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவானால், ராகு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவும் பாதிக்காது. சரி, ஏகப்பட்ட குழப்பங்கள் நடைபெறும், திருட்டு அதிகமாக போகும். அதே மாதிரி பெண்களுக்கு தாலிக்குடியில் அதிகமாக திருட்டு போக வேண்டிய நேரம் இருக்கின்றபடியால் நீங்கள் வந்து தாலிக்குடியில் பார்த்து கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி தீ, கரண்ட்டு, மின்சாரம், ரெண்டாவது வந்து கிணறு, இந்த மாதிரி இப்போ அதிகமாக காற்றெல்லாம் வீசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, பூகம்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் கொஞ்சம் நேரங்காலமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. குழந்தைகளை வந்து பள்ளிக்கூட சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள் போய் வரும்போது கொஞ்சம் கவனமாக போய் வர வேண்டும். திருட்டு வந்து அதிகமாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி சொல்ல ரொம்ப ஏமாற்று வேலை நடக்க வேண்டிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த 40 நாளைக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால என்னத்திலேனா மெயின் வந்து, அதாவது வந்து இந்த ராசியிலே வரும்பொழுது மிஸ்ட்ரி மர்மமாகவே எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லியபடி உங்கள் ராசிக்குரிய தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வந்தீர்களானாலும், ரெண்டாவது வந்து முடிந்த அளவுக்கு, அதாவது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கும், ரெண்டாவது வந்து ஸ்ரீ பெருமாள் கோயிலுக்கும் சென்று அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு வந்தீர்களானால் உங்கள் பிரச்சனை கட்டாயமாக குறையும். அதே மாதிரி திருட்டுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நேரம் இருக்குது. விவசாயிகளே கொஞ்சம் எதாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி வந்து ஒரு ஒர்க்ஷாப் வச்சுருக்கிறீங்க, முதல்ல மெயின் வந்து கரண்ட்டு சுவிட்சு, கரண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. முதல்ல வந்தோடனே நீங்கள் அதையெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏதாவது வந்து ஒயர் விடுற மாதிரி இருந்தாலோ, ஒயர் இது பண்ணுற மாதிரி இருந்தாலோ நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதாவது வந்து மக்கள் அனைவருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாத வண்ணம் கடவுள் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. ஜோதிட ரீதியிலே இந்த பெயர்ச்சி செவ்வாய் பகவான், ராகு பகவான் சம்பந்தப்பட்ட பயிற்சி. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது இந்த கிரகத்தை சனி பகவான், கேது பகவான் சேர்ந்து பார்க்கின்றபடியால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் இறை வழிபாட்டில் எல்லாம் சரியாகிவிடும், ஒன்றும் நடக்காது. கண்டிப்பாக பக்கத்து பக்கத்து மாநிலத்து கூட பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம உலகத்துக்கு சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கும் பிரச்சனை வர அளவுக்கு அமைப்பு இருக்குது. எதில் பார்த்தாலும் ஏமாற்றமாக தான் வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஒன்றும் பண்ணாது என்று கூறிக்கொண்டு, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களது நல்லாதவுடன் சிதிசிவா ஜோதிடர், எஸ் தங்கவேல் கவுண்டர், வணக்கம்.